இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றினா என்னன்னு கேட்பாங்க. அப்படியே வந்து சின்ன வயசுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாலு ஸ்டெப்பு முன்னாடி போனாங்கன்னா 10 ஸ்டெப்பு கீழே விழுவாங்க. அவங்களுக்கு அந்த சறுக்கு பாதை தான் ஜாஸ்தி இருக்குமே ஒழிஞ்சு அவங்க மேல் நோக்கி போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, சில பேரை கேட்டாலே ஜாதகம் பார்க்க வரும்போது ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இப்படி லைஃப்பில் அப்படியே நம்ம உள்ளே எடுத்து பார்த்தோம்னா, தசாபுத்தி அந்தரங்கள் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கஷ்டம் மேலே கஷ்டமாக அப்படியே போயிட்டே இருக்குங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுடைய பித்ருக்கள் செய்த சில பாவங்களும், அதே மாதிரி சஞ்சித கர்மாவில் இவர்கள் செய்த சில பாவங்களும், அதே மாதிரி கிரக ரீதியான சில அடைவுகள் தவறாக போயிடும். அப்போ இவங்களுக்கு வெறும் ஜோதிடம் மட்டும் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது என்ன ஆகிடும்னா, இந்த காலம் நீங்கள் இவ்வளோ தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்காக நம்ம பிறக்கலை அப்படிங்கும் போது, ஒரு வெற்றி பெறணுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு 100 அடி அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 50 அடி 60 அடியில் விட்டுட்டு போயிடும். இது தீய காலங்களில். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த வழிபாடுகள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை தொடர்ந்து விடாமல் அதை நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இதோட மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பூஜா பலன்கள் உங்களுக்கு நல்ல காலங்கள் வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 5 நல்ல விஷயம் நடக்கும். எல்லாமே பணம் சார்ந்து மட்டும் தயவு செஞ்சு நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் நினைக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லைம்பாங்க. ஏன்டா அவ்வளோ கோடி பணம் இருக்குங்க, இவ்வளோ இருக்குங்க, அந்த கார் வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், ஆனால் மனசு நிம்மதி இல்லைம்பாங்க. ஸோ பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்டுக்கிறதில்ல. அப்போது ஒரு விஷயங்கள் வெற்றி தடப்பட்டுண்டே இருக்குது. இப்போ சில பேருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணதாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் ஒரு வெற்றி கிட்டக்கு போய் நிற்கிது அப்படின்னா, உடனடியாக நான் உங்களுக்கு அன்பான கோரிக்கையாக சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர், இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர். இப்போ இந்த குடும்ப ஜோதிடர், இந்த குடும்ப வாத்தியார், வாத்தியார்ன்றது அந்த வைதீகம் பண்ணி கொடுக்குறவங்க, குரு, குடும்பத்துக்குன்னு ஒரு குரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுன்னு பண்ணும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணும்போதுன்னா நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, தயவு செஞ்சு சொல்கிறேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறவங்கள போய் பாருங்கள். மீன் பிடிக்கிறவங்கள கற்றுக் கொடுக்குறதுன்னா ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி போகிறதுக்கும், ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, இதுதான் வழிகாட்டி இப்படி நீங்கள் போயிட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக பார்த்து நீங்கள் ஒரு வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த வெற்றிக்கணிங்கிறத அந்த ஜாதக ரீதியான உள்ள பிரச்சனைகளையும், அதாவது கிரக அரசர்கள் ஒருவேளை அந்த நேரங்களில் ராகு பகவான்னாலேயோ கேத்து பகவான்னாலேயோ நவகிரக அரசர்கள் அந்தந்த பிளானட் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை கண்டறிஞ்சு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க. இதை செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா வேகமாக கடகடன்னு வெற்றி கிடைக்கும். சரிங்க, எங்கிட்ட வந்து அதெல்லாம் நான் ஜாதகம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், இந்த ஜபம் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கலாமா? கண்டிப்பாக பண்ணுங்கள், அதை பற்றி தப்பு இல்லைங்க. பட் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா ஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த வெற்றிகள்ன்றது கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அப்போ இந்த மந்திரம் யாரோட மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனோட மந்திரம். இந்த பகவதி அம்மனோட மந்திரம், இதை மலையாள பகவதி மந்திரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட வசிய மந்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மந்திரங்கள் செய்யும் பொழுது இந்த மந்திரங்களை எப்போ ஆரம்பிக்கணும், அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி, அப்போ இந்த காலங்களில் ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து மினிமம் ஃபஸ்ட்டு ஒரு மண்டலம் காலங்களில் செஞ்சு முடிச்சுருங்க. அப்போ பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த 5 நாள் பிரச்சனைகள், அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்களில் வரும்பொழுது தயவு செய்து இந்த மந்திரங்கள் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த மந்திரங்களையும் ஜபம் செய்ய வேண்டாம்.
ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களில் 99% அதர்வண வேத ரீதியான மந்திரங்கள் தான் நான் சொல்லித்தரேன். இதோட பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இந்த அக்ஷரங்கள் போடும் போதும் சரி, இந்த மந்திரங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கொடுக்கும், சரியா? அந்த டயத்தில் போகும்போது அந்த அகம் தாங்காது. அகம் தாங்காதுன்னா அந்த உடல் தாங்காது. அதனால் அந்த காலங்கள் இருக்கும்போது 5 நாளைக்கு இந்த மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறமா விடாமல் திருப்பியும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதில் நிறைய ஃபாலோவேர்ஸ் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான். நிறைய பேர் விடாமல் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் செஞ்சுட்டே வராங்க, சரிங்களா? அதுக்காக சொன்னோம், இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இதுக்கு தேவையான படையல்கள் என்ன? நிறைய பழங்கள், குறிப்பாக நிறைய உங்களால் முடிஞ்ச போது வசதிக்கு உள்ளது தாங்க சொல்கிறேன். நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 கனி வைக்கலாம். 7 கனினா 7 வகையான கனிகள், சரிங்களா? இல்லைங்க, நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, 5 கனி வைக்கலாம், 3 கனி வைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கனி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கனி வச்சுட்டு, ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பேரிச்சம்பளம் எடுத்துட்டு அதில் ஒரு சொட்டு தேன், நல்ல தேனாக வச்சுக்கொண்டோம், அதோடு சேர்த்து பசும்பால், சரிங்களா? பசும்பால்னு சொல்லக்கூடியது உண்மையான பசும்பால், அதை எடுத்து வச்சுக்கிறதும் ஒரு சொட்டு நெய், ஒரு சொட்டு நெய்னால் ஒரு ஸ்பூனாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு அரை ஸ்பூன் நெய், இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு குங்குமத்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அர்ச்சனை செய்யலாம். இதுக்கு நீங்கள் பகவதி அம்மனோட திருவுருவப்படம் இருந்தாலும் தைரியமாக வையுங்கள். உங்களுக்கு பகவதி அம்மன் எந்த ஒரு கெட்டதும் செய்ய மாட்டாள், புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரங்கள் நீங்கள் ஜபம் செய்ய செய்ய பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இதை சில பேருக்கு சில ஜாதகப்படி நல்ல உங்களுக்கு முன்னாடியே என்ன நடக்கப்போகுது, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பங்களில் பல விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பகவதி அம்மனுக்குன்னு ஒரு சக்தி உண்டு, சரியா? அது நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. அந்த குடுவை என்ன குடுவையாக வச்சுக்கோங்கன்னா அந்த குங்குமம் போடக்கூடியதில் வெள்ளியில் இருந்தால் அதி உத்தமம். இல்லைங்க, என்கிட்ட வெள்ளியில் இல்லைன்னா காப்பரில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்காதீங்க. இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். இந்த மந்திர பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் மந்திரம் ஜபம் செய்யணும். அந்த விநாயகர் மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது மஞ்சள் எடுத்தும் வைக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் விநாயகரோட திருவுருவப்படமோ திருவுருவ சிலை இருந்ததுன்னா அவருக்கு வந்து அருகம்புல் எடுத்து ஓம் வக்கரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரதுண்டாய ஹூம் ஸ்வாஹான்னு சொல்லி ஜபம் செஞ்சுட்டே வரலாம். இதை மினிமம் 108 தடவை சொல்லிகிட்டே வரலாம். அதோடு சேர்த்து அவங்களோட குலதெய்வத்தை கூப்பிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மாடன் தான் குலதெய்வமாக இருந்தால் மாடன் தேவாய செரிகா பராக்னு கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு, எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இஷ்ட தேவதா சொல்லி கொடுத்துருவோம், இது இதெல்லாம் உங்களுக்கு இஷ்ட தேவதா, அவங்கள வழிபட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். அந்த இஷ்ட தேவதையோட வழிபாடுகளையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுண்டு அந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். இப்போ நான் வேகமாக சொல்கிறதுனால கீழையும் நான் எழுதிடுறேன், சரிங்களா? ஓம் ஓம் பகவதி மலையாள பகவதி உக்ர பகவதி உலகத்தின் காரணி அருள் புரிவாய் தாயே ஆனந்த நாயகி ஓம் ஸ்ரீம் கிளியும் சவ்வும் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை விடாமல் நீங்கள் ஜபம் செய்ய 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 இந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும். ஆகும் பொழுது வசியம் என்பது அன்பு. இதை நான் கீழையும் டைப் பண்ணிடுறேன். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.